சென்னையில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை பல்லவன் சாலை போக்குவரத்து பணிமனை முன்பாக போக்குவரத்து ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படாததை கண்டித்து பணிமனை முன்பாக தர்ணா போராட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வினீஷ், இந்த போராட்டம் தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னையில் வழக்கத்தை விட அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பிலே தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில்தான் சென்னை பல்லவன் நிலத்தின் முக்கியமான பணிமனையாக இருக்கக்கூடிய பல்லவன் நிலத்தில் சிஐடியு அதே போல அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்ந்த போக்குவரத்து ஊழியர்கள் தற்பொழுது நுழைவாயிலின் முன்பாக அமர்ந்து அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 50 மேற்பட்ட ஊழியர்கள் நுழைவாயிலின் வாசலின் முன்பாக அமைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காலை 6 மணி நிலவரப்படி சென்னையில் உள்ள அனைத்து வழித்தடங்களிலும் 2098 மாநகர பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவதாகவும் அதே போல 32 பணிமனைகளில் வந்து அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் எந்த ஒரு சிரமம் இன்றி பயணித்து வருவதாகவும் பொதுமக்கள் தரப்பிலிருந்தே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்லவன் பணிமனையை பொறுத்தவரை வட சென்னைக்கு அதிகமான பேருந்துகள் அங்கிருந்தான் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தண்டையார்பேட்டை, கூர்பேட்டை, ராயபுரம் அதே போல கொளத்தூர் பிற பல்வேறு இடங்களுக்கும் பல்லவநல்லம் பணிமனையில் இருந்தால் அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் சென்னையில் வழக்கத்தை விட அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தாலும் சில பணிமனை முன்பாக அந்த அண்ணா தொழிற்சங்கங்கள் சிஐடியு அதே போல நாம் தமிழர் தேமுதிக உட்பட பல தொழிற்சங்கங்களுடைய சேர்ந்த ஊழியர்கள் நுழைவாயில் முன்பாக அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வழக்கத்தை விட அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பொதுமக்கள் எந்த விதமான சிரமமின்றி பயணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு பல்லவநல்லம் பணிமனையின் நுழைவாயில் முன்பாக அமர்ந்து இந்த தொழிற்சங்க ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த அனைத்து பணிமனைகளிலும் 21,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து 32 பணிமனைகளிலுமே. இருப்பினும் பல்லவன்லம் தான் அதிக அளவில் பேருந்துகள் புழக்கத்தை வரக்கூடிய பணிமனை என்பதால் அங்கு ஊழியர்கள் 50 மேற்பட்ட ஊழியர்கள் வாசலில் அமர்ந்து தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கண்காணிப்பதற்காக அங்கேயும் ஆங்காங்கே போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாத வண்ணம் அங்கு போக்குவரத்து போலீசாரும் அதே போல சட்டம் ஒழுங்கு போலீசாரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுகிறார்கள். இருப்பினும் சென்னையில் வழக்கத்தை விட சென்னையை பொறுத்தவரை குறிப்பாக 2098 மாநகர பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவதாகவும் 100% பேருந்துகள் சென்னையில் இயக்கப்பட்டு வருவதாகவும் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவித்திருந்தார்கள். அனைத்து பணிமனைகளிலும் பொதுமக்கள் எந்தவித சிரமமின்றி பேருந்துகளில் பயணிக்கலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை 32 பணிமனைகள் இருக்கின்றன. வடபழனி, திருவான்மையூர் அதே போல பல்லவன் நிலம், பிராட்வே உட்பட 32 பணிமனைகளில் ஒட்டுமொத்தமாக 2098 பேருந்துகள் இயக்கப்படுவதும் மொத்த பேருந்துகளின் எண்ணிக்கை 3,233 பேருந்துகள், இயக்க வேண்டிய பேருந்துகள் 2025 பேருகள், ஒட்டுமொத்தமாக 2098 பேருந்துகள் 100% இயல்பாக இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்துமே தற்போது வரை காலை 5 மணி முதல் இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் 90 மேற்பட்ட பேருந்து ஊழியர்கள் பணிமனைக்கு இன்று காலையிலே தோமுசா அதே போல INTUC உட்பட இந்த தோமுசா ஆதரவு தெரிவிக்கக்கூடிய 3 தொழிற்சங்கங்களுடைய ஊழியர்கள் தொடர்ச்சியாக இந்த காலையிலிருந்து பேருந்துகளை எடுத்து அந்தந்த வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கி வருகிறார்கள். இருப்பினும் 24 தொழிற்சங்கங்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். தொடர்ந்து பேசலாம்.